2 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் இந்த முறை பாக்கியராஜ், எஸ் ஏ சந்திரசேகர் தலைமையில் 2 அணிகள் போட்டியிட்டன. சென்னை வடபழனி மியூசிக் யூனியனில் காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கி மாலை 4 மணிக்கு முடிந்தது. தேர்தல் முடிந்ததுமே ஓட்டு எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பாக்கியராஜ் 192 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எஸ் ஏ சந்திரசேகரருக்கு 152 ஓட்டுகள் கிடைத்தன. வெற்றிக்கு பிறகு பேசிய பாக்கியராஜ், எங்களுக்குள் வெற்றி தோல்வி இல்லை, அனைவரும் ஒன்றுதான், உறுப்பினர்கள் நலனுக்காக உழைப்போம் என்றார். இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் ஜெயிச்சிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் அணியின் வெற்றி மட்டுமல்ல, சங்கத்தின் வெற்றியாக தான் இதை கருதுகிறோம். ஏன்னா எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கதைக்கு பாதுகாப்பும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கதை உரிமை, அவங்களுக்கு மற்ற மாற்று மொழிகள்லாம் போகிற அந்த உரிமை, அதுக்கு உண்டானது அவங்களுக்கு உண்டான ஊதியம், இது எல்லாமே எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் வந்து தேர்தல் அடிக்க கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக செய்ய போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதுக்காக வண்டி சங்கத்துக்காக எல்லோரும் வேலை பார்க்க போகிறோம். அதனால் இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் அணி 2 அணியாக இருந்து, இனிமேல் அப்படி 2 அணியாக இருக்காது, 1 அணியாக இருந்து செயல்படுவோம்.